कैप्टन विजयकांत पत्रिका தூங்கியவன் விழித்தறிந்ததைப் போல் அதிமுக அரசு ஒரு புள்ளி விவர செய்தியை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். கரமழை கொட்டி தீர்த்து பல நாட்கள் ஆன நிலையிலும் சென்னை கோயம்பேடு கிண்டி கோட்டை மதுரவாயில் கிண்டி முதல் கோட்டை வரையிலும் உள்ள மிக முக்கிய நெடுஞ்சாலைகள் கூட இதுவரையிலும் முழுமையாக சீரமைக்கவில்லை என கேப்டன் விஜயகாந்த் புகார் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் எவ்வித திட்டமிடலும் முன்னேற்பாடுகளும் இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் அனைத்துமே இப்படிதான் இருக்கும் என்பதற்கு இந்த சாலை பணிகளை சிறந்த உதாரணம் என்று அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு சுமார் 70 முதல் 90 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்படுவதாக கூறப்படும் பட்சத்தில் 150 கோடி ரூபாயை கொண்டு அனைத்து சாலை பணிகளையும் செய்வதென்பது சாத்தியமா என்று கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக அரசு ஏற்கனவே சேதமடைந்துள்ள சாலைகள் மீது தரமற்ற தார் கொண்டும் தரமில்லா ஜல்லிக்கற்களை கொண்டும் பூசி முழுகும் ஒட்டு வேலையை மட்டுமே செய்து வருகிறது என்றும் தற்போது போடப்படும் சாலைகள் 3 மாதங்கள் தாக்குப்பிடிப்பது என்பதே கேள்விக்குறியாக உள்ளது என்றும் கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் கொண்டு வந்த நிவாரணப் பொருட்களை பறித்து சிக்கரை ஒட்டி அதிமுகவினர் வழங்கியது போல் இந்த சாலை பணிகளும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாக கேப்டன் புகார் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற திருமண விழாவில் மணமக்கள் அனைவரின் நெற்றியிலும் ஜெயலலிதாவின் ஸ்டிக்கரை ஒட்டியுள்ளனர். அதனால்தான் அதிமுக அரசை ஸ்டிக்கர் அரசாங்கம் என மக்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 5 ஆண்டு காலம் எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களை பற்றி சிந்திக்காமல் தமிழகத்தின் வளர்ச்சியை பற்றி கருத்தில் கொள்ளாமல் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இனியும் தமிழக மக்களிடம் நடிக்காமல் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடலில் வருகின்ற விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா என்ற வைர வரிகள் அதிமுக அரசுக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேரும் நீரில் முழுகி உயிரிழந்ததற்கான தடயங்கள் ஏதுமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே பங்காரம் எஸ்பிஎஸ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த 3 மாணவிகள் கடந்த மாதம் 23ஆம் தேதி கல்லூரி அருகில் உள்ள கிணற்றில் பிணமாக மீட்கப்பட்டனர். கல்லூரி நிர்வாகத்தின் சித்திரவதை காரணமாக அவர்கள் மூவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் அவர்களின் சாவில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தேமுதிகவின் முரசு சின்னத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடர்ந்த நபருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல்வாதிகளும் முரசு சின்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் தேமுதிக முரசு சின்னத்தில் போட்டியிடுவதில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இதுபோன்ற தேவையில்லாத வழக்குகள் தொடர்பவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்ததுடன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திருப்பூரை சேர்ந்த முரளிமோகன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அடுத்த கூட்டத்தொடர் வருகின்ற 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கூடுகிறது. அன்று காலை 11 மணிக்கு 2016-17ஆம் ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்க பெற சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் தெரிவித்துள்ளார். இந்த முறையும் 4 நாட்கள்தான் சட்டசபை நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தேர்தலுக்கு முன்பு நடைபெறும் சட்டப்பேரவைக் கூட்டம் என்பதால் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சியினர் காரசாரமாக வாக்குவாதம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை 4வது நாளாக ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வத்துடன் பெற்றுச் சென்றனர்.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்பும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் விருப்ப மனுக்கள் விநியோகம் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் இருந்தே விருப்ப மனுவை பெற தேமுதிக நிர்வாகிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் ஏராளமான நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்கின்றனர். கேப்டன் விஜயகாந்த் தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டியும் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வாங்கிச் சென்று வருகின்றனர். விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய்களை பதிக்கும் கெயில் எரிவாயு திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து பிறப்பித்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக்கோரி தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1.2 லட்சம் மரங்களை வெட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் சாலையோரம் பதிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்பட கொங்கு மண்டலத்தின் விளைநிலங்கள் வழியாக கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. தோணி மடவு திட்டத்தையும் சானதியூர் மூலக்காடு நீரேற்ற திட்டத்தையும் மேட்டூர் அணை காவிரி உபரிநீர் திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேமுதிக சார்பில் செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடைபெறவுள்ளது. கேப்டன் ஆணைப்படி மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. அதற்கு விவசாயிகளும் பொதுமக்களும் திரளாக வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மேட்டூர் அணையின் மீது தங்களுக்கு இருக்கும் உரிமையை நிலைநாட்டிட வேண்டும் என்றும் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். விமானப்படை தள தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவர் உத்தரவிட்டார் என்ற இந்தியாவின் குற்றச்சாட்டை நிரூபிக்க போதிய ஆதாரம் இல்லை என பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் பாகிஸ்தானில் இருந்து நடத்தப்பட்டது என்பது தொடர்பான ஆவணங்களை பாகிஸ்தானிடம் இந்தியா ஒப்படைத்தது. மௌலானா மசூத் அசார் மூளையாக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டிய இந்தியா இதற்கான தக்க ஆதாரங்களையும் பாகிஸ்தானிடம் சமர்ப்பித்தது குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு மும்பையில் தொடர் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு 8 முறை இந்தியா வந்துள்ளதாக டேவிட் ஹெட்லி வாக்குமூலம் அளித்துள்ளார். அமெரிக்க சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் அளித்த வாக்குமூலத்தில் 7 முறை மும்பை சென்றதாகவும் வெளிநாட்டினர் விசா மூலம் இந்தியாவுக்குள் வருவதற்காக தன் பெயரை மாற்றி விண்ணப்பித்ததாக கூறியுள்ளார். விசா பெறுவதற்காக இந்தியாவிடம் அளித்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட அனைத்து தகவல்களும் தவறானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் 2 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய விவகாரத்தில் விசாரணையை மார்ச் 28ஆம் தேதிக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பாக பாஜக இளைஞர் அணித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது டெல்லியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அன்புமணி உள்பட 9 பேர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் அப்போது உத்தரவிட்டது. கனிம வள கொள்ளையில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் குற்றவாளிகள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடியில் நடைபெற்ற மக்கள் நலக் கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட திமுக பொருளாளர் ஸ்டாலினை விரைவில் கூண்டில் நிறுத்துவோம் என்றும் கர்நாடக அணை கட்டும் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வருவதாக வைகோ அப்போது புகார் தெரிவித்தார். கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள சிகே மேல்நிலைப் பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக எழுந்த புரளியை அடுத்து கடலூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இன்று காலை 7:30 மணியளவில் தொலைபேசியில் மர்மநபர் ஒருவர் மிரட்டல் விடுத்ததாக தனியார் பள்ளியின் காவலாளி ராஜேந்திரன் அளித்த புகாரை அடுத்து வெடிகுண்டு சோதனை நடைபெற்றது. பிளஸ் டூ வகுப்புக்கான செய்முறை தேர்வுகள் தொடங்கிய நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அச்சமடைந்த பெற்றோர் பள்ளிக்கு விடுமுறை விட வேண்டும் என்று வலியுறுத்தினர். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. டெல்லி, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை -டிகிரிக்கும் கீழ் சென்றுவிட்டதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிக் கிடக்கும் சூழல் உருவானது. கடுமையான பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.
பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி குறித்து இன்னும் 10 நாட்களில் உறுதி செய்யப்படும் என்று அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கையில் தமிழ் மக்கள் சம உரிமை பெற மோடி தலைமையிலான அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் மக்கள் நல கூட்டணியால் தங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று கூறிய அவர், திமுகவின் வாக்குகளையே அக்கூட்டணி பறிக்கும் என்றார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகோதய புண்ணிய கால விழாவின் போது ஐயன்குளத்தில் நீராடிய போது தண்ணீரில் முழுகி 4 பேர் உயிரிழந்தனர். கோவில் குருக்கள் புண்ணிய கோடி, சிவா, வெங்கட்ராமன் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் நீரில் முழுகி உயிரிழந்தனர். தீர்த்தபாறையின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயன்குளத்தில் நீராட குவிந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து ஐயன்குளத்தில் பொதுமக்கள் நீராட காவல்துறை அனுமதி மறுத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் உபகரணங்களை திரும்ப வழங்க முடியாது என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் அமர வீரர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் உள்நாட்டு மீன்வளம் பாதிக்கப்படுவதாக கூறிய அவர், இதனை கட்டுப்படுத்த இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிளஸ் 2 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கின. அறிவியல் பாடப்பிரிவில் படிக்கும் மாணவர்களுக்கு வேதியியல், இயற்பியல், விலங்கியல், தாவரவியல் உள்ளிட்ட பாடங்களில் செய்முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது. தமிழகம் முழுவதும் 6 லட்சம் மாணவ மாணவியர் தேர்வில் பங்கேற்கின்றனர். செய்முறை தேர்வில் ஒழுங்கீனம், விதிமீறல் இருந்தால் தலைமை ஆசிரியரும் தேர்வறை கண்காணிப்பாளருமே பொறுப்பேற்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள தனியார் பள்ளியில் நுழைந்த சிறுத்தை ஒன்று 2 பேரை கடித்து குதறிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளி ஒன்றில் சிறுத்தை நடமாடுவதாக போலீசாருக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் வனத்துறையினரும் அங்கு விரைந்து வந்து பள்ளிக்குள் புகுந்த சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது புகைப்பட கலைஞர் ஒருவரை தாக்கிய சிறுத்தை மேலும் 2 பேரை காயப்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை வனப்பகுதியில் பழங்குடியின மக்கள் மீது தாக்குதல் நடத்திய வன காவலர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஆதிவாசி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுப்பாறை வனப்பகுதியில் முன்விரோதம் காரணமாக பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த ரயில்வே ஊழியர் ராமச்சந்திரன் என்பவரை பூட்டிய வீட்டிற்குள் வைத்து வனத்துறை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை தடுக்க சென்ற ஊராட்சித் தலைவர் மற்றும் கவுன்சிலர் ஒருவரை காவலர்கள் தாக்கியுள்ளனர். பள்ளிகளில் கணினி மற்றும் அறிவியல் பாடத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் அத்துறைகள் சம்பந்தமான ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க கோரியும் வேலையில்லா ஆசிரியர் பட்டதாரி சங்கத்தினர் சேலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அனைத்து துறைகளில் சார்ந்தவர்களும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களை அழைத்து பேசும் தன்மை கூட இல்லாத ஜனநாயகத்தை மதிக்காத அரசாக அதிமுக அரசு செயல்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர்கள் சேர்ப்பது, நீக்குவது உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து அனைத்து கட்சியினருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் நந்தகோபால் ஆலோசனை நடத்தினார். இறந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது மற்றும் தேர்தல் தொடர்பான குறைகள் கேட்டறியப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் பொருளாளர் பிரதாப் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் இளநிலை பொறியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள பொதுப்பணித்துறையில் கடந்த 1996 பணியாற்றி வந்த இளநிலை பொறியாளர்களுக்கு உதவி பொறியாளர் பதவி வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இளநிலை பொறியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் வருகின்ற 20ஆம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிகவின் தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கழகத்தின் வெற்றிக்காக சிறப்பாக பணியாற்றுவது குறித்து
தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான அன்னதி முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். ஆலந்தூரில் நடைபெற்ற தேமுதிகவின் ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் ஏ எம் காமராஜ் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் தேமுதிக மாநாடு குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டி நடைபெற்ற தேமுதிக ஒன்றிய செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், பாபு முருகவேல் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் வெற்றிக்கு ஐயராவு உழைத்து கேப்டனை முதலமைச்சர் ஆக்குவது எனவும் தேமுதிக மாநாட்டிற்கு அதிகளவு தொண்டர்கள் கலந்து கொள்வது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அருகே வெள்ள நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த பொன் விளைந்த களத்தூர் கிராமம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பெய்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் அரசு அறிவித்த நிவாரண நிதி இதுவரை தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தேமுதிக சார்பாக வருகின்ற 2016 ஆண்டிற்கான தேர்தல் விருப்பமனு குறித்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர் செல்வராஜ் மற்றும் அசோக் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் வருகின்ற 12ஆம் தேதி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் விருப்பமனு அளிக்க உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புத்தபுரம் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புத்தபுரம் கிராமத்தில் நிகழ்ந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தங்களுக்கு நிவாரணம் வந்து சேரவில்லை என்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகை அருகே படுகரியின இளைஞர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த சமூக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னப்பிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவரது வாகனம் தீயிட்டு எரிக்கப்பட்ட வழக்கில் தொடர்பில்லாத இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக படுகரியின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லைப் பகுதியில் இரு மாநிலங்களிலும் இடம்பெற்றிருக்கும் வாக்காளர்களை நீக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குமரி மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேமுதிக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி தொடர்பான பல்வேறு குறைகளை எடுத்துக் கூறினர். அருகே நடைபெற்ற ஊர்கூட்டத்தில் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியை அறிவித்த இடத்திலேயே அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கரூர் மாவட்டம் வாங்கல் குப்புச்சிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லைமேடு கிராமத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அதிமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து ஊர்கூட்டம் நடைபெற்றது. இதில் 8 கிராமங்களைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விவசாய நிலங்களில் அட்டகாசம் செய்யும் எலிகளுக்கு வைக்கப்பட்ட மருந்துகளை உட்கொண்ட 5 மயில்கள் பரிதாபமாக உயிரிழந்தன. ராயப்பர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்தது. எலிகளின் தொல்லை அதிகம் இருந்ததால் அவற்றை கொல்வதற்காக மருந்து வைக்கப்பட்டிருந்தது. இதனை உட்கொண்ட 5 மயில்கள் பரிதாபமாக உயிரிழந்தன. காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள தேமுதிக அரசியல் திருப்புமுனை மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நெல்லை மாவட்ட தேமுதிக சார்பில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுர மாநாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன், மாநில மீனவரணி துணை செயலாளர் விஜய கணேஷ், மகாராஷ்டிர மாநில தேமுதிக செயலாளர் சிவனைந்த பெருமாள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிழிந்த மற்றும் அழுக்கடைந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றி புதிய நோட்டுகளாகவும் நாணயங்களாகவும் வழங்கும் முகாம் நடந்தது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இந்தியன் வங்கி, யூகோ வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, சிட்டி யூனியன் வங்கி உள்பட
பல்வேறு வங்கிக் கிளைகள் இணைந்து நடத்திய முகாமில் 20 லட்சம் மதிப்புள்ள நாணயங்களும் 10 லட்சம் அளவுக்கு பழைய கிழிந்த நோட்டுகளும் மாற்றப்பட்டன. தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படும் அதிமுகவின் இலவசங்களை தேர்தல் கமிஷன் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திண்டுக்கல்லில் இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மேலும் தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக கொண்டாடப்படும் காதலர் தினத்தை தாங்கள் எதிர்க்கிறோம் என்றும் அதற்காக இந்த வாரம் போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆணையத்தின் உத்தரவுப்படி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அதனை மாவட்ட வருவாய் அலுவலர் சந்திரசேகரன் ஆய்வு செய்தார். 2016 சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி கடந்த மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தஞ்சை மாவட்டத்தில் 2175 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளதாகவும் அதற்காக கூடுதலாக பீகார் மாநிலம் பகல்பூர் மாவட்டத்தில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டன. பீகார் தேர்தலுக்காக திண்டுக்கல்லில் இருந்து அனுப்பப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேர்தல் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பீகார் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் ஆகியவற்றை வட்டாட்சியர் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இடைவெளிக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். நம்ம வீட்டில் அதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என விதவை பெண்கள் வாழ்வுரிமை கூட்டமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கூட்டமைப்பின் மாநில தலைவர் புஷ்பா, விதவை பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், விதவை பெண்களின் குழந்தைகளுக்கு பட்ட மேற்படிப்பு, தொழிற்கல்வி ஆகியவற்றை இலவசமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பீகாரில் இருந்து திருச்சிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெளி மாநிலங்களில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்படுகின்றன. அதன்படி பீகாரில் இருந்து 4,618 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 3,000 கண்ட்ரோல் யூனிட்டுகளும் லாரி மூலம் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டது. மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆசிரியர் கூட்டணியின் 6வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்ட பேரணியும் நடைபெற்றது. சென்னையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணியம் நகரில் வசித்து வரும் ரேவதி என்பவரது வீட்டில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. படுகாயமடைந்த ரேவதியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் கெங்கவல்லி அருகே வேன் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 19 பெண்கள் உட்பட 20 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் சோனாக்குப்பத்தை சேர்ந்த பெண்கள் 20 பேர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள மருத்துவமனை ஒன்றிற்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது காட்டுக்கோட்டை எனும் இடம் அருகே வேனின் பின்பக்க டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுச்சேரியில் ஜிகா வைரஸ் பாதிப்பு எதுவும் இல்லை என அம்மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், பொதுமக்கள் ஜிகா வைரஸ் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்தார். விமான நிலையத்தின் பன்னாட்டு முனையத்தில் கண்ணாடியால் ஆன அறிவிப்பு பலகை மற்றும் டிவி உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஊழியர்கள் மற்றும் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த நிகழ்வு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மையில் உள்நாட்டு முனையம் அருகே உள்ள மேலாளர் அறையில் கண்ணாடி கதவு உடைந்ததை அடுத்து தற்போது 56வது முறையாக விபத்து ஏற்பட்டுள்ளது. மகோதயா
அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை ஆதிசேது கடலிலும் வேதாரண்யம் சன்னதி கடலிலும் பக்தர்கள் புனித நீராடினர். பின்னர் வேதாரண்யேஸ்வர சுவாமி கோவில் மணிக்கர்ணிகை குளத்தில் நீராடி சுவாமியை தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த வேங்கடமங்கலத்தில் திருவேங்கட பெருமாள் ஆலய எந்திர பிரதிஷ்டை நடைபெற்றது. விரைவில் இங்கு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் மூலிகை கொண்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ண ஆகுதி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி கணக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.